You are watching Tech Master YouTube channel. Hey guys, I'm Darshan. You are watching the Tech Master channel. Video is important. Like, share, subscribe. Bell button click. Click on the bell button. You miss the bell. So, first of all, in this video, we will see Samsung Galaxy S6. So, in the phone, this is new phone. And the phone na. And the phone na. Redmi Note 9 Pro. So, in the mobile, நீங்க பார்த்துட்டு இருந்த சாம்சங் மொபைலுக்கும் இந்த வீடியோவில் ஒரு கம்பேரிசன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கேமராவோட ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது. ஸோ நோட் 9 ப்ரோக்கும் இதுக்கும் கம்பேரிசன். ஸோ சைட் பை சைடு வச்சு பார்த்தா எது வந்து முந்துது, எது வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ அந்த ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோ இந்தளவு இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது சாம்சங், ரைட் சைடில் இருக்குது நோட் 9 ப்ரோ. ஸோ நோட் 9 ப்ரோ நான் நல்லா நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா வந்து கொஞ்சம் கலர். ஸோ கலர் அப்படின்றது வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நோட் 9 ப்ரோ கலர் பெட்டராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரல ஒரு பாயிண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு. ஸோ அடுத்து S6 பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் நல்லாயிருக்கு. அது என்னென்னா சாம்சங்கில் என்ன நல்லா இருக்குன்னா கொஞ்சம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஓகேவாக இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். சாம்சங்கோட பிராண்டிங் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த பிராண்டிங் வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகும். ரெட்மி நோட் 9 ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது க்ளீனாக தெரியும். ஸோ டீட்டெயில்ஸ் ரெட்மி, ஆனால் வந்து கிளாரிட்டியும் ரெட்மி தான், டீட்டெயில்ஸும் ரெட்மி தான். பட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்த கரெக்டாக வந்து ரொம்ப ஒய்டராக இருக்குது ரெட்மி. அல்ட்ரா வைட் ஆங்கிள் இல்லாமல் எடுத்த ரொம்ப ஒய்டாக இருக்குது. என்கிட்ட கேட்டால் S6 அது ஒரு அட்வான்டேஜ். ஏன் சொல்லணும்னா ஒரு ஷார்ட் ஏரியா எடுக்குது. அல்ட்ரா வைடில் வந்து அல்ட்ரா வைட் இல்லாமலே ரெட்மி வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியாவை எடுக்குது. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த S6 மொபைல் விசஸ் ரெட்மி மொபைல் கேமரால எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா இன்னொரு பார்ட்டும் இருக்குது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அதான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செல்ஃபி கேமராவை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோ வந்து நான் சாம்சங் ஃபோனை பிடிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ ரெட்மியில் எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டான லெவல் கிளாரிட்டியில் இருக்குது. நான் கண்ணை வச்சு பார்க்குற அளவு இருக்குன்னா வந்து கொஞ்சம் கிடையாது. ஏன் சொல்லனா கொஞ்சம் வார்மாக தெரியுது ஃபோட்டோ. பட் ஓகே, வார்மாக கொஞ்சம் தெரிஞ்சாலும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ரெட்மி ஓகேவாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. சாம்சங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வாஷ் அவுட் ஆகுது, புள்ளி கொஞ்சம் தெரியுது. பட் மொக்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் சாம்சங் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெட்மி ரொம்ப வார்ம்த்தாக காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரியுது, அந்த இது இருக்குது. ஏன்னா இது 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சாம்சங்கில் இருக்குது. ஸோ 5 மெகா பிக்சல் செல்ஃபி கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் அப்படியே ஆகுது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து சாம்சங்கோட லுக்கே ரெட்மியோட லுக்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி S6 ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்களே பார்க்கலாம், தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 16 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ளாஷு, சாம்சங் பிராண்டிங். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ராக்கர் கீஸ், அப்புறம் இந்த சைடில் பவர் பட்டன் அண்ட் சிம் ட்ரே. ஸோ அடுத்து இங்கே ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் மைக்ரோஃபோன் டைப்சி கேபிள், சாரி மைக்ரோ USB கேபிள். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்மி நோட் 9 ப்ரோ, இதோட ஓவர் வியூ இப்போ பார்க்கலாம். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோட லுக்கை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூ இப்படி, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, இந்த சைடில் அப்படியே திரும்பினா சிம் ட்ரே, இந்த சைடில் USB டைப்சி போர்ட், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோஃபோன், இந்த சைடில் வால்யூம் ராக்கர்ஸ். ஸோ அப்புறம் பவர் பட்டனும் இந்த சைட், வால்யூம் ராக்கர்ஸும் இந்த சைட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இந்த சைட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிசைன். ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்டஸ்ட்ரியல் பிளாக் கிரியண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில்
இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.